பாகிஸ்தான் அணியின் கேப்டன் பாபர் அசாமை வீழ்த்துவதற்கு இந்திய அணி கேப்டன் ரோஹித் சர்மா புது வியூகம் வகுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையேயான உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி இன்று அகமதாபாத் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த உலகக்கோப்பை தொடரில் இந்திய அணி ஆடியுள்ள இரண்டு போட்டிகளிலும் வெற்றி பெற்றுள்ளது. அதேபோல் பாகிஸ்தான் அணியும் இரண்டு அபார வெற்றியை பெற்றுள்ளது. ஆனால் அந்த அணியின் கேப்டன் பாபர் அசாம் தொடர்ந்து சொதப்பி வருகிறார். அவர் இரு உலகக்கோப்பை போட்டிகளிலும் சேர்த்து மொத்தமாக 15 ரன்களை மட்டுமே எடுத்துள்ளார். ஆனால் பயிற்சி போட்டிகளில் சிறப்பாக விளையாடியுள்ளதால் அவர் மீது இந்திய அணியினருக்கு ஒருவித அச்சம் உள்ளது. வேகப்பந்து வீச்சாளர்களை சிறப்பாக எதிர்கொண்டு வரும் பாபர் அசாம் கடந்த சில போட்டிகளில் ஸ்பின்னர்களுக்கு எதிராக திணறி வருகிறார். எனவே இந்திய அணியின் முதன்மை ஸ்பின்னரான குல்தீப் யாதவை வைத்து பாபர் அசாமை வீழ்த்த ரோஹித் சர்மா திட்டமிட்டுள்ளார். அதேபோல் பாபர் அசாமிற்கு எதிராக இந்திய அணியின் குல்தீப் யாதவ் இதுவரை 18 பந்துகளை வீசியிருக்கிறார். அதில் இரண்டு முறை குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்து அசத்தியிருக்கிறார். இதனால் இன்றைய ஆட்டத்தில் பாபர் அசாம் களமிறங்கினால் குல்தீப் யாதவ் மூலம் பாகிஸ்தான் திட்டத்தை முறியடிக்க ரோஹித் சர்மா முடிவெடுத்திருக்கிறார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.